வணக்கம். வாங்க, இன்றைக்கி நாம் ரொம்ப ஹெல்த்தியான வெள்ளை பூசணியில் வச்சு ஒரு அல்வா பண்ணலாம். இதை கல்யாண பூசணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கல்யாணங்களில் சாம்பாரில் அதை ரொம்ப யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு பேர் கல்யாண பூசணி அப்படின்னு சொல்லி பேர். இது இந்த அல்வாவுக்கு பேர் காசி அல்வா. இதை வந்து நாம் நல்லா தோலை சீவிட்டு எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், 1.5 கிலோ அளவுக்கு நான் காய் எடுத்திருக்கோம். நல்லா தோலை சீவி வச்சாச்சு. தோலை சீவி வச்ச உடனே அதில் இருக்கிற எவ்வளோ நீர் சத்து வருது பாருங்கள். எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த தண்ணியை கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதனுடைய சாறு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த சாறை பூரா நம்ம தனியாக எடுத்து இப்போ நாம் வடிகட்டியை வச்சு வடிகட்ட போகிறோம். இதுக்கு நாம் துணியெல்லாம் எடுத்துக்கல. பாருங்கள், இந்த வடிகட்டி தான் எடுத்துக்க போகிறோம். இந்த வடிகட்டியில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அதை போட்டு கரைச்சா போதும். ரொம்பவும் இறுக்கமாக அது வந்து அந்த சாறு இறங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் நீர் சத்து அதில் இருக்கணும். அந்தளவு இருந்தாலே போகும். நல்லாவே ரொம்ப நல்லாவே எடுத்து அது வடிகட்டிக்குவோம். பாருங்கள், நம்ம நல்லா துருவி வடிகட்டி வச்சுருந்த இந்த வெள்ளை பூஷணி பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்தளவு நீரோடு இருக்கணும். இது இருந்தால் தான் ரொம்ப சக்கை இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி சக்கை மாதிரி ஆகிடும். நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற அந்த வெள்ளை பூஷணி 1/4 கிலோ 1/2 கிலோ அளவுக்கு காய் இருந்ததுன்னா புளிஞ்சதுக்கப்புறம், சாறு புளிஞ்சதுக்கப்புறம் 1/4 கிலோ வரும். அதே அளவுக்கு நம்ம ஜீனி எடுத்துக்குவோம். 1/4 கிலோ அளவுக்கு ஜீனி எடுத்துக்கிறோம். கலருக்காக சாஃப்ரன் கலர் பவுடர் இல்லை ஆரஞ்சு கலர் பவுடர் எது வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம வந்து சாஃப்ரன் கலர் பவுடர் ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு ஏலக்காய், அப்புறம் முந்திரி பருப்பு, எந்த நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாதாமோ முந்திரியோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். காய்ச்சின பால் வந்து 1 கப். இப்போது நாம் அதில் 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து வச்சுக்க போகிறோம். இந்த அளவு நெய் ஒரு ரொம்பவே நெய் இதுக்கு வந்து செல்லாது. ஸோ இப்போ நம்ம அந்த கடாயிலேயே அந்த இருந்த கொஞ்சம் நெய்யிலேயே அந்த வெள்ளை பூஷணி துருவி வச்சுருக்கோம் இல்லையா, வெள்ளை பூஷணி அதை வந்து வச்சு வதக்க போகிறோம். இதுக்கு ரொம்ப டைமிங்கும் எடுத்துக்காது. இவ்வளவுதான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ரொம்பவே ஈஸியாக ஒரு 1/2 மணி நேரத்தில் செஞ்சிடலாம். நல்லா திருப்பிட்டு வதக்கி விட்டுட்டு எல்லா இடத்துலையும் சூடு படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு வச்சுருவோம். பாருங்கள், நல்லா நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வற்றிக்கிட்டே வரும். அதனுடைய சாறு வந்து வற்றிக்கிட்டே வரும். நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற அது அப்படியே கொஞ்சம் இறுக்கமாக வரும். இப்போது இந்த டயத்தில் நாம் எடுத்து வச்சுக்கிற பாலை விட போகிறோம். பாலை விட்டுட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த பால்லையே அது வேகணும். 1 கப் நம்ம 1 கப் 1/2 கிலோ அளவுக்கு 1 கப் பால் இருந்தாலே போதும். ரொம்ப விட வேண்டாம். விட்டால் கொஞ்சம் வத்துறதுக்கான நேரம் வந்து அதிகமாகும் இல்லையா. அதுக்காக நம்ம 1 கப் பால்லையே நல்லா வெந்துக்கிட்டே இருக்கணும். அந்த அளவு வச்சுட்டு நல்லா ஒரு டைட்டாக மூடி வச்சுருவோம். 10 நிமிஷம் ஆட்டும். 10 நிமிஷம் கழித்து அதில் நாம் எடுத்து வச்சுக்கிற 1/2 கப் ஜீனி, அதாவது 1/4 கிலோ அளவுக்குள்ள ஜீனி. உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவைப்படுதோ அந்த அளவு போடுங்க. நான் 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் குறைச்சி தான் போட்டிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ஜீனி வேண்டாம். வச்சு நல்லா வதக்குவோம். இப்போ இந்த ஜீனி சேரும்போது இது கொஞ்சம் நீர்த்துட்டு வரும். அப்புறம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வதங்க வதங்க இறுகிறோம். ஃபுட் கலர் சேர்த்துக்குவோம். இதோட இப்போ நம்ம ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறோம். சேர்த்து வதக்கிடுவோம். நல்லா ரெண்டையும் சேர்த்து வதக்க போகிறோம். இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நெய் வந்து ரொம்ப செல்லவே செல்லாது. நம்ம முந்திரி பருப்பு போட்டதுக்கு வறுக்கும் போது வச்சுருந்த நெய்யிலேயே எவ்வளோவும் பண்ணிட்டு வரோம். அது பாருங்கள் மினுமினுன்னு மாறிட்டு வரும் கலர். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்தாலே போகும். ரொம்ப அதிகப்படியான நெய் வந்து இதுக்கு ஆகாது. இதுதான் இதில் ஒரு ரொம்பவே ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டுங்களாம். ரொம்ப இனிப்பான வித்தியாசமான பச்சை வாசனை போகிற அளவுக்கு நாம் இதை வதக்கினாலே போகும். பாருங்கள், சூப்பராக வதங்கி அந்த தண்ணியெல்லாம் வத்த அது ரொம்பவே அழகான கலராக மாறிட்டு வருது.
அதான் சொன்ன மாதிரி இதுக்கு ரொம்ப நெய்யே தேவைப்படாது. இல்லையா உங்களுக்கு வேணும், இல்லை நிறைய நான் நெய் விட்டுக்குவேன் அப்படின்னா ஒரு 2.5-3 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நெய். பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது. அது தண்ணி நல்லா பிரிஞ்சு வற்றி அந்த நெய்யினுடைய வாசனையோடு ரொம்பவே சூப்பர்பான அல்வா வந்து காசி அல்வா ரெடியாக இருக்குது. நல்லாவே நல்லா சுருண்டு வருது பாருங்கள். அந்த பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு அது வந்து சுருண்டு வரணும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.